மொபைல் எடுத்தாலும் சரி, டிவியை போட்டாலும் சரி, எதை எடுத்தாலும் சர்க்கார் சர்க்கார் சர்க்கார். அந்த அளவுக்கு நம்மளோட ஆளுங்கட்சி ஃப்ரீயாவே ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இதனால தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, வழக்கத்துக்கு மாறான மக்கள் கூட்டம் வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனால தியேட்டர் ஓனர்ஸ் வந்து எல்லாருமே ஹாப்பி தான். நம்ம சர்க்கார் படம் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிற முன்னிலேருந்தே பிரச்சனை, 1008 பிரச்சனை வந்தது. ரிலீஸ் ரிலீஸ் ஆனவரு அதை ஏன் கதை, இது ஏன் கதைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை. அதையும் தாண்டி வெளியில வந்தது. வெளியில வந்த பிறகு இது போய் ஆளு கட்சி சம்பந்தமா பேசிருக்காங்க, அதை சம்பந்தமா பேசிருக்காங்க, இதை சம்பந்தமா பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த காட்சி நீக்கணும், அந்த காட்சி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் படத்துக்கு எதிர்ப்புகள் அதிகமா. இதே சமயத்துல எதிர்ப்புகள் எவ்வளவு அதிகமாயிட்டு இருக்கோ அதே மாதிரி வசூல் இதுக்கு அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. வசூல் சாதனை லிஸ்ட்ல எல்லாம் தமிழ்நாட்டுல பாகுபலி வசூல் சாதனை கூட முறியடிச்சிருக்கு. இங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டிலயும் சரி, வசூல் வேட்டை தான் அரசிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம சர்க்கார். இந்த படத்துக்கு இந்த பிரச்சனை இதுக்குள்ள இருக்கக்குள்ளே புதுசா ஒண்ணு பாத்தீங்கன்னா, ட்விட்டர்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆலப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வந்து அவங்க பப்ளிக்கா விட்டதா தெரியல. இந்த பிரச்சனை நடந்துட்டு இந்த போஸ்ட் வந்தோம்னா பாராளுமன்றம் எல்லாம் இருக்கு. இனிமே பாத்தீங்கன்னா அட்லி வந்து சொல்லியிருக்காரு, ஆலப்புறம் தமிழன் சொல்லிட்டு அந்த படத்துக்கான டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, இந்த போஸ்ட் மூலமா இருக்க மைக்கெல்லாம் வச்சுட்டு மீட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கு, பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட செட்டப் பண்ணு, அதுல இமேஜ் வந்து தெரியுது. அதை போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தீபாவளி 2019 அப்படின்னு சொல்லிட்டு அதை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அதை போட்டு பண்ணிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க விடுறதுனால இது ஒரு ஃபேமராக இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. இந்த போஸ்டர் தலைவர் ரசிகர்கள் மத்தியில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க SSCineTheatre சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.